வணக்கம். பொதிகை செய்திகளுக்காக சங்கர். நான் செய்தி அறையில் தனியாக இருப்பதால் முகக்கவசம் அணியவில்லை. நீங்கள் அனைவரும் கட்டாயம் முகக்கவசம் அணியுங்கள். தலைப்புச் செய்திகள். நாட்டு மக்களுடன் பிரதமர் நரேந்திர மோடி தமது கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளும் மனதின் குரல் நிகழ்ச்சி நாளை முற்பகல் மணி 11:30 ஒலிபரப்பு. நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடர் நாளை மறுநாள் தொடக்கம். உறுப்பினர்களுக்கான நடத்தை விதிமுறைகளை வெளியிட்டது மாநிலங்களவை செயலகம். குடியரசு தின அணிவகுப்பில் பங்கேற்ற வீரர்கள் பாசறை திரும்பும் நிகழ்ச்சி இன்று மாலை. 1000 ட்ரோன்கள் பங்கேற்கும் அபூர்வ காட்சி இடம்பெறும். அமைச்சர் ஜிதேந்திர சிங். சென்னை தலைமை செயலகத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையில் உறுதிமொழி ஏற்பு. ஆஸ்திரேலிய ஓபன் டென்னிஸ் போட்டி மகளிர் ஒற்றையர் பிரிவு இறுதி ஆட்டத்தில் ஆஸ்திரேலியாவின் ஆஸ்லி பார்ட்டி அமெரிக்காவின் டேனியல் கேலன்ஸ் இன்று பல பரீட்சை. விரிவான செய்திகள். நாட்டு மக்களுடன் தமது எண்ணங்களை பகிர்ந்து கொள்ளும் பிரதமர் நரேந்திர மோடியின் மனதின் குரல் நிகழ்ச்சி அகில இந்திய வானொலி மற்றும் தொலைக்காட்சியில் நாளை முற்பகல் மணி 11:30 இடம்பெறுகிறது. வழக்கமாக ஒவ்வொரு மாதத்தின் கடைசி ஞாயிற்றுக்கிழமையும் முற்பகல் மணி 11:00 இடம்பெறும் இந்த நிகழ்ச்சி இம்முறை அரை மணி நேரம் தாமதமாக ஒலிபரப்பாகிறது. தேசப்பிதா மகாத்மா காந்தியடிகளின் நினைவு நாளை முன்னிட்டு அவருக்கு அஞ்சலி செலுத்திய பிறகு மனதின் குரல் உரை ஒலிபரப்பாகும். நாளை இடம்பெறும் மனதின் குரல் உரை பிரதமரின் 85வது உரையாகும். 2022 ஆண்டை பொறுத்தவரை இது முதலாவது மனதின் குரல் நிகழ்ச்சியாகும். மனதின் குரல் உரை நிகழ்ச்சி அகில இந்திய வானொலி மற்றும் தூர்தர்ஷனின் அனைத்து சேனல்களிலும் ஒளிபரப்பாகும். மேலும் அகில இந்திய வானொலியின் செய்தி வலைதளம், நியூஸ் ஆன் ஏர் மொபைல் செயலி ஆகியவற்றிலும் ஒலிபரப்பாகும். ஏஐஆர் நியூஸ், டிடி நியூஸ், பிஎம்ஓ மற்றும் தகவல் ஒலிபரப்பு அமைச்சகத்தின் யூடியூப் அலைவரிசையிலும் இந்த நிகழ்ச்சி நேரடியாக ஒலிபரப்பாகும். இந்த உரையின் மண்டல மொழி ஒலிபரப்பை நாளை 8:00 அகில இந்திய வானொலி மறு ஒலிபரப்பாக மேற்கொள்ளும். நிதியாண்டுக்கான மத்திய பட்ஜெட் நாடாளுமன்றத்தில் வரும் செவ்வாய்க்கிழமை தாக்கல் செய்யப்பட உள்ளது. இதனையொட்டி நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடர் வரும் திங்கட்கிழமை தொடங்குகிறது. இந்த ஆண்டின் முதல் கூட்டம் என்பதால் இரு அவைகளின் கூட்டத்தில் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் கூட்டத்தின் முதல் நாளில் உரையாற்ற உள்ளார். இதன் காரணமாக திங்கட்கிழமை மற்றும் செவ்வாய்க்கிழமை நாடாளுமன்றத்தின் இரு அவைகளிலும் நேரமில்லா நேரம் கடைபிடிக்கப்படாது என உறுப்பினர்களுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உறுப்பினர்கள் முக்கிய விவகாரங்கள் குறித்த பிரச்சினையை புதன்கிழமை அன்று எழுப்பலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. வரும் செவ்வாய்க்கிழமை காலை 11:00 நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் 2022-23 நிதியாண்டுக்கான பட்ஜெட்டை மக்களவையில் தாக்கல் செய்ய உள்ளார். இந்த ஆண்டு காகிதமில்லா பட்ஜெட் தாக்கல் செய்யப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடர் தொடங்க உள்ள நிலையில் உறுப்பினர்களுக்கான நடத்தை விதிகளை மாநிலங்களவை செயலகம் வெளியிட்டுள்ளது. கடந்த மழைக்கால மற்றும் குளிர்கால கூட்டத்தொடரின் போது எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் அவை மரபுகளுக்கு எதிராக கூச்சல் குழப்பங்களை ஏற்படுத்தி அவை நடவடிக்கைகளுக்கு பாதிப்பை ஏற்படுத்தினர். இதனையடுத்து எதிர்க்கட்சி உறுப்பினர்களை இடைநீக்கம் செய்யப்பட்டனர். இந்த பின்னணியில் அவை சுமூகமாக நடத்தும் வகையில் புதிய நடத்தை விதிகளை மாநிலங்களவை செயலகம் வெளியிட்டுள்ளது. மாநிலங்களவை தலைவரும் குடியரசு துணைத் தலைவருமான வெங்கையா நாயுடு உத்தரவின் பேரில் நெறிமுறைகள் குழு இந்த புதிய விதிகள் குறித்த 4வது அறிக்கையை கடந்த 2005 ஆண்டு மார்ச் மாதம் தாக்கல் செய்து அதே ஆண்டு ஏப்ரலில் நிறைவேற்றப்பட்டது. அவை உறுப்பினர்கள் நாடாளுமன்ற அமைப்புகள் சட்டம், அரசியலமைப்பு சட்டம் மற்றும் பொதுமக்களுக்கு உரிய மரியாதை தர வேண்டும் என்றும் அவையின் மாண்புக்கு பங்கம் விளைவிக்கும் எந்த செயலிலும் ஈடுபடக்கூடாது என்றும் பொதுமக்களின் நலம் சார்ந்த பிரச்சனைகளுக்காக தங்களது பதவிகளை பயன்படுத்த வேண்டும் என்றும் அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அவை உறுப்பினர்கள் அவர்களுக்கான வசதி வாய்ப்புகளை தவறாக பயன்படுத்தக்கூடாது என்றும் எந்த மதத்தையும் அவமரியாதை செய்யக்கூடாது என்றும் மதச்சார்பற்ற நெறிமுறைகளை பின்பற்ற வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.
குடியரசு தின கொண்டாட்ட நிகழ்ச்சிகளின் முத்தாய்ப்பான பாசறை திரும்பும் நிகழ்ச்சி இன்று மாலை புதுதில்லியில் விஜய் சவுக் பகுதியில் இன்று இந்த நிகழ்ச்சி நடைபெறுகிறது. இதில் குடியரசு தின அணிவகுப்பில் கலந்து கொண்ட ராணுவத்தினர் தங்கள் பாசறைக்கு திரும்பும் வகையில் அணிவகுப்பும் இசை நிகழ்ச்சியும் இடம்பெற்றிருக்கும். இந்த ஆண்டு பாசறை திரும்பும் நிகழ்ச்சியில் 1000 ட்ரோன்கள் பங்கேற்கும் நிகழ்ச்சி ஒன்று இடம்பெறும் என்று மத்திய அறிவியல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். மத்திய அறிவியல் தொழில்நுட்பத்துறையின் கீழ் செயல்படும் தொழில்நுட்ப மேம்பாட்டு வாரியத்தின் நிதியுதவியோடு நாட்டின் தொடக்க நிலை நிறுவனமான பாட் லேப் இந்த ட்ரோன் காட்சியை நடத்துகிறது என்று அவர் கூறினார். பாதுகாப்பு அமைச்சகத்துடன் இணைந்து இந்த நிறுவனம் 75வது சுதந்திர தினத்தை நினைவு கூறும் வகையில் இந்த ட்ரோன் காட்சியை மிக புதுமையான வகையில் அமைத்துள்ளது என்று அமைச்சர் தெரிவித்தார். 10 நிமிட நேரம் நீடிக்கும் இந்த ட்ரோன் காட்சியில் அரசின் சாதனைகளை பல்வேறு புதுமையான அமைப்புகள் மூலம் இருண்ட வானின் பின்னணியில் காட்சிப்படுத்தப்படும். சீனா, ரஷ்யா, இங்கிலாந்து ஆகிய நாடுகளுக்கு அடுத்தபடியாக 1000 ட்ரோன்களை பயன்படுத்தும் மிகப்பெரிய காட்சியை நடத்தும் திறன் கொண்ட 4வது நாடாகிறது இந்தியா என்றும் அமைச்சர் தெரிவித்தார். ஐந்து மாநிலங்களில் ஒமிக்ரான் மற்றும் கொரோனா தொற்று நிலவரம், அது தொடர்பான பொது சுகாதார முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் ஆகியவை குறித்து மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் மன்சுக் மாண்டவியா இன்று பிற்பகல் காணொலி மூலம் ஆலோசனை நடத்துகிறார். பீகார், ஒடிசா, ஜார்க்கண்ட், மேற்கு வங்கம், சத்தீஸ்கட் ஆகிய மாநிலங்களின் சுகாதாரத்துறை அமைச்சர்கள் இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் பங்கேற்க உள்ளனர். மின்துறை சீர்திருத்தங்களை மேற்கொள்வதற்காக 7309 கோடி ரூபாய் கூடுதல் கடன் வாங்க 2 மாநிலங்களுக்கு நிதியமைச்சகத்தின் செலவினத்துறை அனுமதி வழங்கியுள்ளது. சீர்திருத்த செயல்முறையை தொடங்க ஊக்கத்தொகையாக 5186 கோடி கூடுதல் கடன் பெற ராஜஸ்தானுக்கும், 2123 கோடி கூடுதல் கடன் வாங்க ஆந்திர பிரதேசத்திற்கும் அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. மின்துறையில் மாநிலங்கள் மேற்கொண்ட சீர்திருத்தத்தின் அடிப்படையில் 15வது நிதிக்குழுவின் பரிந்துரைகளை சார்ந்து 2021-22 முதல் 2024-25 வரையிலான 4 ஆண்டுகளுக்கு ஒவ்வொரு ஆண்டும் மொத்த மாநில உள்நாட்டு உற்பத்தியில் 5% வரை கூடுதல் கடன் வாங்குவதற்கான வசதியை மாநிலங்களுக்கு வழங்க நிதியமைச்சகம் முடிவு செய்துள்ளது. மின்துறை சீர்திருத்தங்களுடன் இணைக்கப்பட்ட கூடுதல் கடன் வாங்கும் தகுதியை பெற கட்டாய சீர்திருத்தங்களை மாநில அரசு மேற்கொள்ள வேண்டும் மற்றும் நிர்ணயிக்கப்பட்ட செயல்திறன் அளவுகோள்களையும் சந்திக்க வேண்டும். இதற்கிடையே அசாம், கோவா, கேரளா, மணிப்பூர், மேகாலயா, ஒடிசா, சிக்கிம், தமிழ்நாடு மற்றும் உத்தரப்பிரதேசம் ஆகிய மாநிலங்களும் தங்கள் முன்வடிவுகளை மின் அமைச்சகத்திடம் சமர்ப்பித்துள்ளன. மின்சார அமைச்சகத்தின் பரிந்துரையின்படி தகுதியுள்ள மாநிலங்களுக்கு கூடுதல் கடன் வாங்குவதற்கான அனுமதி வழங்கப்படும். வடகிழக்கு மண்டல பொருளாதார வழித்தடம் மற்றும் பல்வேறு மேம்பாட்டு திட்டங்கள் குறித்து மத்திய வடகிழக்கு மண்டலத்துறை அமைச்சர் ஜி கிஷன் ரெட்டி நேற்று புதுதில்லியில் ஆலோசனை நடத்தினார். நிகழ்ச்சியில் பேசிய அவர், வடகிழக்கு மண்டலத்தின் பொருளாதார மேம்பாடு, இந்த மண்டலத்தின் வர்த்தகத்தை தென்கிழக்கு ஆசியாவுடன் இணைத்து மேம்படுத்துவது ஆகியவற்றை நோக்கமாக கொண்டு இந்த ஆலோசனை நடைபெறுவதாக அவர் கூறினார். வடகிழக்கு பொருளாதார வழித்தட திட்டம் அமலாக்கத்திற்கு தமது அமைச்சகம் முழு ஆதரவு அளிக்கும் என்றும் அவர் தெரிவித்தார். இந்த வழித்தடம் குறித்து சிறப்பான முறையில் ஆய்வு மேற்கொண்ட ஆசிய மேம்பாட்டு வங்கியை பாராட்டுவதாக அவர் தெரிவித்தார். இந்த மண்டலத்தின் அரசு சாரா துறையில் திறன் மேம்பாடு குறித்து கவனம் செலுத்த வேண்டும் என்று ஆசிய மேம்பாட்டு வங்கியை அமைச்சர் கேட்டுக்கொண்டார். வடகிழக்கு மண்டலத்திற்கும் தென்கிழக்கு ஆசியாவுக்கும் இடையே வரலாற்று பூர்வமாக நிலவிய வர்த்தக மார்க்கத்தை புதுப்பிப்பதில் கவனம் செலுத்த வேண்டும் என்றும் ஆசிய மேம்பாட்டு வங்கியை அவர் வலியுறுத்தினார். இரண்டாவது இந்தியா ஆசியான் அமைப்பு தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர்களின் இணையதளம் வாயிலான கூட்டம் நேற்று நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் 2022 இந்தியா ஆசியான் டிஜிட்டல் செயல் திட்ட முறைகள் குறித்து விவாதிக்கப்பட்டது. மத்திய தகவல் தொழில்நுட்ப இணையமைச்சர் தேவ்சிங் சௌஹான், மியான்மர் நாட்டின் போக்குவரத்துத்துறை அமைச்சர் அட்மிரல் டின் ஆங்சான் ஆகியோர் தலைமையில் நடைபெற்றது. ஆண்டுதோறும் நடைபெறும் இந்த ஆண்டுக்கான கூட்டத்தில் ஏசியான் அமைப்பில் இடம்பெற்றுள்ள 10 நாடுகளின் தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர்கள் பங்கேற்றனர். கூட்டத்தில் பேசிய அமைச்சர் தேவ்சிங் சௌஹான், தகவல் தொழில்நுட்பத்தால் ஜனநாயகம் வலுவடைந்து வருவதாக கூறினார். கருத்து சுதந்திரம், மனித உரிமை, தங்கு தடையற்ற தகவல் பரிமாற்றம், மக்கள் பங்கேற்பு உள்ளிட்டவை இதன் மூலம் சாத்தியமாகி வருவதாகவும் அமைச்சர் கூறினார். கோவா சட்டப்பேரவைத் தேர்தலில் அம்மாநிலத்தில் உள்ள 40 தொகுதிகளுக்கு 587 வேட்பாளர்கள் மனு தாக்கல் செய்துள்ளனர். அம்மாநில தலைமை தேர்தல் அதிகாரி நேற்று வெளியிட்ட அறிக்கையில் இது தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த தேர்தலுக்கு இம்மாதம் 21ஆம் தேதி தொடங்கிய வேட்புமனு தாக்கல் நேற்று பிற்பகல் முடிவடைந்தது. தாக்கல் செய்யப்பட்ட வேட்புமனுக்கள் இன்று பரிசீலனைக்கு எடுத்துக் கொள்ளப்படுகின்றன.
வேட்பு மனுக்களை விலக்கிக் கொள்ள நாளை தினம் கடைசி நாளாகும். கோவா மாநில தேர்தல் வாக்குப்பதிவு அடுத்த மாதம் 14 தேதி நடைபெற உள்ளது. தேர்தலில் பதிவான வாக்குகள் மார்ச் மாதம் 10 தேதி எண்ணப்படும். கோவை மாநகராட்சி தேர்தலில் பிஜேபி சார்பில் போட்டியிட விருப்ப மனு அளித்தவர்களுக்கான நேர்காணலை மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சரும் பிஜேபி மூத்த தலைவருமான எல் முருகன் இன்று தொடங்கி வைத்தார். கோவை காந்திபுரத்தில் உள்ள பிஜேபி அலுவலகத்தில் நடைபெற்ற இந்த நேர்காணலின் போது தேர்தலில் போட்டியிட மனு அளித்தவர்களிடம் அமைச்சர் கலந்துரையாடினார். மத்திய அமைச்சருடன் மாநில துணைத் தலைவர் கனகசபாபதி, மாவட்ட தலைவர் நந்தகுமார் உள்ளிட்டோர் நேர்காணலை நடத்தி வருகின்றனர். கோவை மாநகராட்சியில் உள்ள 100 வார்டுகளில் போட்டியிடுவதற்கு பிஜேபியினர் 485 பேர் விருப்ப மனு அளித்ததாகவும் இன்று இரவு வரை அவர்களிடம் கலந்துரையாடல் நடைபெறும் என்றும் அக்கட்சியின் சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சிறிய இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். நமது பொதிகையில் திங்கள், செவ்வாய், வியாழன் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் முற்பகல் 11:30 வழிகாட்டி நம் பாரத பிரதமரின் மக்கள் நலத்திட்டங்கள், நாட்டின் கட்டமைப்பு, மகளிர் மேம்பாடு வளர்ச்சி திட்டங்கள், வேளாண் வளர்ச்சி, தொழில் முனைவு, பொருளாதார மேம்பாடு இன்னும் பல திட்டங்கள் பற்றி துறைசார் வல்லுநர்கள் பங்கேற்கும் வழிகாட்டி. இதன் மறு ஒலிபரப்பு இரவு 11:30 பொதிகையுடன் இணைந்திருங்கள். செய்திகள் தொடர்கின்றன. சென்னை தலைமை செயலகம் ராணுவ அணிவகுப்பு மைதானத்தில் இன்று தீண்டாமை ஒழிப்பு உறுதிமொழி ஏற்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையில் இந்த நிகழ்ச்சி நடைபெற்றது. தலைமைச் செயலக அரசு ஊழியர்கள் பெரும் எண்ணிக்கையில் நிகழ்ச்சியில் பங்கேற்று தீண்டாமை ஒழிப்பு உறுதிமொழியை ஏற்றனர். இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்றவர்களும் பத்திரிகையாளர்களும் அரசின் கொரோனா வழிகாட்டு நடைமுறைகள் மற்றும் அனைத்து பாதுகாப்பு விதிமுறைகளை பின்பற்றி பங்கேற்றனர். இந்த நிகழ்ச்சியில் அரசு அங்கீகார அட்டை வழங்கப்பட்டுள்ள பத்திரிகையாளர்கள், புகைப்படக்காரர்கள், ஒளிப்பதிவாளர்கள் மட்டுமே அனுமதிக்கப்பட்டனர். நமது அரசியல் அமைப்பின்படி தீண்டாமை ஒழிக்கப்பட்டு விட்டது என்பதை அறிவேன். தீண்டாமை அடிப்படையாக கொண்டு எவர் மீதும் தெரிந்தோ தெரியாமலோ சமூக வேற்றுமையை மனம், வாக்கு, செயல் என்ற எந்த வகையிலும் கடைபிடிக்க மாட்டேன் என்று இதனால் உளமாற உறுதியளிக்கிறேன். தமிழ்நாட்டில் 8 மாநில நெடுஞ்சாலைகள் தேசிய நெடுஞ்சாலைகளாக தரம் உயர்த்த ஒன்றிய அமைச்சகத்திற்கு முன்மொழியப்பட்டு மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலை அமைச்சகத்தால் கொள்கை ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளது என்றும், ஆனால் இவற்றை தேசிய நெடுஞ்சாலைகளாக அறிவிக்கும் முறைப்படியான அறிவிக்கை இந்திய அரசிதழில் வெளியிடப்படாமல் உள்ளது என்றும் மாநில அரசு தெரிவித்துள்ளது. சென்னையில் நேற்று வெளியான அரசின் செய்திக்குறிப்பில் இந்த நெடுஞ்சாலைகள் தேசிய நெடுஞ்சாலைகளாக தரம் உயர்த்தும் திட்டப்பணிகள் முடக்கப்பட்டிருப்பதாக வந்துள்ள செய்திகளுக்கு விளக்கம் அளிக்கும் வகையில் இந்த அறிக்கை வெளியிடப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த சாலைகளை தேசிய நெடுஞ்சாலைகளாக அறிவிக்க கோரி மாநில பொதுப்பணிகள் நெடுஞ்சாலைகள் துறை அமைச்சர் கேவா வேலு மத்திய அரசுக்கு கடிதங்கள் அனுப்பியும் தில்லியில் மத்திய அமைச்சர் நிதின் கட்கரியை நேரில் சந்தித்தும் வலியுறுத்தினார் என்றும், முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இதுகுறித்து பிரதமருக்கு கடிதம் எழுதியுள்ளார் என்றும் இந்த அறிக்கை தெரிவிக்கிறது. இது தவிர அதிகாரிகள் நிலையிலும் கடிதம் மூலமும் நேரடியாகவும் நினைவூட்டல்கள் விடுக்கப்பட்டுள்ளன என்றும் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் இந்த மாநில சாலைகளை முன்னுரிமை அடிப்படையில் தேசிய நெடுஞ்சாலைகளாக தரம் உயர்த்தும் அறிவிப்பு மத்திய அரசிடமிருந்து எதிர்பார்க்கப்படுவதாகவும் அது தெரிவிக்கிறது. தமிழகத்தில் இன்று 20வது மெகா தடுப்பூசி முகாம் நடைபெற்று வருகிறது. இன்று நடைபெற்று வரும் முகாமில் இதுவரை 345,000 அதிகமானோருக்கு தடுப்பூசி செலுத்தப்பட்டுள்ளதாக மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். சென்னையை அடுத்த கோவிலாம்பாக்கத்தில் தடுப்பூசி செலுத்தும் முகாமை நேரில் பார்வையிட்ட பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தமிழகத்தில் 2வது தவணை தடுப்பூசி செலுத்திக் கொள்ளாதவர்கள் உடனடியாக தடுப்பூசி செலுத்திக் கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்தினார்.
50,000 இடங்களில் நடைபெற்று வரும் இந்த முகாம்களை தடுப்பூசி செலுத்திக் கொள்ளாதவர்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று அமைச்சர் கூறினார். தமிழகத்தில் இதுவரை 9,39,87,000 அதிகமான தடுப்பூசிகள் செலுத்தப்பட்டுள்ளதாகவும் இவர்களுள் 18 வயது நிறைவடைந்தோரில் 5,20,29,899 பேர் முதல் தவணை தடுப்பூசியையும் 3,90,21,718 பேர் இரண்டாவது தவணை தடுப்பூசியும் செலுத்திக் கொண்டுள்ளதாக அமைச்சர் கூறினார். தொடர்வது விரைவு செய்திகள். நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகளுக்கான தேர்தலில் போட்டியிட நேற்று வரை பெறப்பட்ட வேட்புமனு விவரங்களை தமிழ்நாடு மாநில தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. இதன்படி 1374 மாநகராட்சி வார்டு பதிவிடங்களுக்கு இதுவரை 5 விண்ணப்பங்கள் மட்டும் பெறப்பட்டுள்ளதாகவும் 3,843 நகராட்சி வார்டு உறுப்பினர்கள் பதிவிடங்களுக்கு 7 விண்ணப்பங்களும் பெறப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. 7,621 பேரூராட்சி வார்டு உறுப்பினர் பதவிகளுக்கு 7 பேரும் விண்ணப்பித்துள்ளதாகவும் மொத்தமுள்ள 12,838 பதவியிடங்களுக்கு நேற்று வரை மொத்தம் 19 விண்ணப்பங்கள் பெறப்பட்டுள்ளதாகவும் செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கொரோனா தொற்று பரவல் காரணமாக ஈரோடு மாவட்டத்தில் மூடப்பட்டிருந்த பள்ளிகள் திறக்கப்படும் நிலையில் தூய்மைப் பணிகள் மும்முரமாக நடைபெற்று வருகிறது. கொரோனா தொற்று அதிகரித்ததை அடுத்து கடந்த டிசம்பர் 24 தேதியிலிருந்து 1 முதல் 9 வகுப்பு வரையிலான வகுப்புகளுக்கு நேரடி வகுப்புகள் ரத்து செய்யப்பட்டு ஆன்லைன் மூலமாக நடைபெற்று வந்தது. கொரோனா தொற்று பரவல் குறைந்து வருவதை அடுத்து நேரடி வகுப்புகள் வரும் செவ்வாய்க்கிழமை முதல் நடைபெறவுள்ளது. ஈரோடு மாவட்டத்தில் அரசு உதவி பெறும் மற்றும் அரசு பள்ளிகளில் மாநகராட்சி பணியாளர்களை கொண்டு கிருமி நாசினி தெளிக்கப்பட்டு அனைத்து பகுதிகளும் தூய்மைப்படுத்தப்பட்டு வருகிறது. கிருஷ்ணகிரி மாவட்டம் தருமபுரி மண்டல மக்கள் தொடர்பு கள அலுவலகம் சார்பில் கொரோனா விழிப்புணர்வு பிரச்சார வாகனத்தை மாவட்ட ஆட்சியர் ஜெயச்சந்திர பானுரெட்டி கொடியசைத்து தொடங்கி வைத்தார். அப்போது அவர் கொரோனா தொற்று பாதுகாப்பு குறித்து விழிப்புணர்வு துண்டு பிரசுரங்களை வழங்கினார். அரசின் வழிகாட்டு நெறிமுறைகள், சமூக இடைவெளி, தடுப்பூசி குறித்த தகவல்களை வழங்கும் வகையில் வாகன விழிப்புணர்வு அமைக்கப்பட்டுள்ளது. பொதுத் தேர்வு எழுதும் மாணவர்களின் மன இறுக்கத்தை போக்கும் வகையில் மாணவர்கள், பெற்றோர்கள் மற்றும் ஆசிரியர்களுடன் பிரதமர் மோடி கலந்துரையாடும் பரீட்சா பே சர்ச்சா என்ற நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்கான கால அவகாசம் 2வது முறையாக நீட்டிக்கப்பட்டுள்ளது. கடந்த 2018 முதல் இந்நிகழ்ச்சி நடைபெற்று வருகிறது. இதன் 5வது நிகழ்ச்சி விரைவில் நடைபெறவுள்ளது. இதில் பங்கேற்பதற்கான கால அவகாசம் 2வது முறையாக பிப்ரவரி 3 தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. இந்த ஆண்டும் காணொலி காட்சி மூலம் நிகழ்ச்சி நடைபெறும் என கல்வி அமைச்சகம் தெரிவித்துள்ளது. innovateindia.mygov.in/ppc2022 என்ற இணையதள முகவரியில் 3 தேதி வரை பதிவு செய்து கொள்ளலாம். பாதுகாப்பு அமைச்சகத்தின் கீழ் செயல்படும் சைனிக் பள்ளிகள் சொசைட்டியில் புதிதாக பள்ளிகளை பதிவு செய்வதற்கு வரும் 31 தேதி கடைசி நாள் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. மாணவர்களுக்கு மதிப்பு கூடுதல் அடிப்படையிலான கல்வியை வழங்கி நாட்டின் பாரம்பரிய கலாச்சாரத்தை மேம்படுத்தும் வகையில் புதிதாக 100 சைனிக் பள்ளிகள் அமைக்கப்படும் என மத்திய அரசு அறிவித்தது. அதன்படி அதற்கான விண்ணப்பங்களை சைனிக் அமைப்பின் இணையதளத்தில் பதிவு செய்து கொள்ள வேண்டும் என தெரிவிக்கப்பட்டது. இதுவரை வரும் கல்வியாண்டிற்கு 284 பள்ளிகள் பதிவு செய்துள்ளன. வரும் 31 தேதிக்கு பின்னர் பதிவு செய்யப்படும் விண்ணப்பங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது என்று சைனிக் அமைப்பு தெரிவித்துள்ளது. திருவள்ளூர் வைத்திய வீரராக பெருமாள் கோவிலில் தைமாத பிரம்மோற்சவத்தின் 3வது நாளான இன்று கருட சேவை கோபுர தரிசனம் நிகழ்ச்சியில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று வழிபட்டனர். 108 திவ்ய தேசங்களில் ஒன்றான இந்த கோவிலில் பிரம்மோற்சவம் கொடியேற்றத்தோடு நேற்று முன்தினம் தொடங்கியது. இந்த ஆண்டு கொரோனா தொற்று காரணமாக சாமி திருவீதி புறப்பாடு ரத்து செய்யப்பட்டு கோவிலில் உள்புறப்பாடு நடைபெற்றது. இன்று அதிகாலை கருட சேவை மற்றும் கோபுர தரிசனம் நடைபெற்றது. நாடு முழுவதும் தினசரி கொரோனா தொற்று பாதிப்பு படிப்படியாக குறைந்து வருகிறது. கொரோனாவிலிருந்து இதுவரை 93.89% பேர் குணமடைந்திருப்பதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. ஒமிக்ரான் தொற்று பரவலை தொடர்ந்து இந்தியாவில் கொரோனா பரவல் அதிகரித்து வந்தது. இந்த நிலையில் கடந்த சில நாட்களாக பரவல் படிப்படியாக குறைந்து வருகிறது. ஒரே நாளில் 2,35,532 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. 3,35,939 பேர் புதிதாக குணமடைந்த நிலையில் 24 மணி நேரத்தில் 871 பேர் உயிரிழந்தனர். தொற்றிற்கு சிகிச்சை பெற்று வருபவர்களின் எண்ணிக்கை 2,04,333 அதிகரித்துள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் புதிதாக 26,533 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. ஒரே நாளில் 28,156 பேர் தொற்றிலிருந்து குணமடைந்துள்ள நிலையில் 48 பேர் உயிரிழந்தனர்.
தற்போது 211,863 பேர் சிகிச்சை பெற்று வருவதாக மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை தெரிவித்துள்ளது. மேலும் சென்னையில் 5,246 பேரும், கோவையில் 3,448 பேரும், செங்கல்பட்டில் 1,662 பேரும் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டனர். உலகம் முழுவதும் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 37,456,718 உயர்ந்துள்ளது. இதுவரை தொற்று பாதிப்பு காரணமாக 56,68,110 பேர் உயிரிழந்துள்ளனர். இத்தொற்றிலிருந்து 29,24,70,374 பேர் குணமடைந்துள்ளனர். நாடு முழுவதும் 165,400,000 மேற்பட்ட தடுப்பூசிகள் செலுத்தப்பட்டுள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. நாடு முழுவதும் சிறார்கள் உட்பட ஒட்டுமொத்தமாக 165,487,260 கொரோனா தடுப்பூசிகள் செலுத்தப்பட்டுள்ளன. ஒரே நாளில் 56,72,766 டோஸ் தடுப்பூசிகள் செலுத்தப்பட்டுள்ளன. முதல் தவணை தடுப்பூசி 89,20,19,704 பேருக்கு செலுத்தப்பட்டுள்ளது. அதே நேரத்தில் 70,24,25,450 பேருக்கு இரண்டாம் தவணை தடுப்பூசி செலுத்திக் கொண்டுள்ளனர். 15 முதல் 18 வயது வரை உள்ள சிறார்களுக்கு 4,50,05,663 தடுப்பூசிகள் முதல் தவணையாக போடப்பட்டுள்ளது. தமிழகத்தை பொறுத்தவரை சிறார்கள் மற்றும் பூஸ்டர் டோஸ் உட்பட மொத்தம் 9,28,74,796 தடுப்பூசிகள் செலுத்தப்பட்டுள்ளன. இதில் 15 முதல் 18 வயது உட்பட்டவர்களுக்கு 20,09,677 தடுப்பூசிகள் முதல் தவணையாக போடப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் சிறார்கள் உட்பட மொத்தம் 15,31,599 தடுப்பூசிகள் செலுத்தப்பட்டுள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. ஆப்கானிஸ்தானுக்கு மனிதாபிமான உதவியாக உணவு தானியங்கள், கொரோனா தடுப்பூசிகள் மற்றும் உயிர்காக்கும் அத்தியாவசிய மருந்துகளை வழங்க இந்தியா உறுதியளித்துள்ளது. இது தொடர்பாக வெளியுறவு அமைச்சக செய்தித் தொடர்பாளர் அரிந்தம் பக்ஷி செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டியில், கடந்த சில வாரங்களில் கொரோனா தடுப்பூசி 500,000 டோஸ் மற்றும் 3.6 டன் மருத்துவ உதவிகள் ஆகியவை ஆப்கானிஸ்தானத்திற்கு வழங்கப்பட்டுள்ளதாக கூறினார். அந்நாட்டிற்கு தேவையான கோதுமையை கொள்முதல் செய்யும் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும், விரைவில் அவை அனுப்பி வைக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். உக்ரைன் நிலைமை பற்றி குறிப்பிட்ட அவர், அங்கு நிலவும் சூழ்நிலையை இந்தியா உன்னிப்பாக கவனித்து வருவதாகவும், ரஷ்யா அமெரிக்கா இடையே நடைபெறும் உயர்நிலை ஆலோசனையை ஆய்வு செய்து வருவதாகவும் அவர் கூறினார். ராஜீய ரீதியில் அமைதி தீர்வு ஏற்பட வேண்டும் என இந்தியா விரும்புவதாகவும் அரிந்தம் பக்ஷி தெரிவித்தார். இந்தியா பாகிஸ்தான் இடையே வழிபாட்டு தலங்களுக்கு மக்கள் செல்வது பற்றி கருத்து தெரிவித்த அவர், கடந்த 1974 ஒப்பந்தத்தின்படி இரு நாடுகளின் பயணிகளும் அனுமதிக்கப்பட்டு வருவதாக அவர் கூறினார். எகிப்து நாட்டிற்கு 130 மில்லியன் டாலர் ராணுவ உதவித்தொகையை விடுவிப்பது குறித்து எந்த முடிவும் எடுக்கப்படவில்லை என்று அமெரிக்கா தெரிவித்துள்ளது. அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் ஆண்டனி பிளிங்கன் இது தொடர்பாக அளித்த பேட்டியில், அதிபர் ஜோ பைடன் எழுப்பியுள்ள மனித உரிமைகள் குறித்த பிரச்சினைகளை எகிப்து தீர்க்காதவரை அந்த நாட்டிற்கு ராணுவ உதவி வழங்குவது பற்றி முடிவு செய்ய இயலாது என்று கூறினார். கடந்த செப்டம்பர் மாதம் முதல் எகிப்தில் குறிப்பிட்ட மனித உரிமை மீறல் தொடர்பான சம்பவங்கள் நடைபெற்று வருவதாக அமெரிக்க வெளியுறவுத்துறை செய்தித் தொடர்பாளர் ஜரீனா ஃபோர் தெரிவித்தார். எனவே அமெரிக்க அரசு தெரிவித்துள்ள மனித உரிமை மீறல் பிரச்சினை முடிவுக்கு கொண்டுவரப்படாத வரை அந்நாட்டிற்கான 130 மில்லியன் டாலர் உதவித்தொகையை வழங்குவது குறித்து எந்த முடிவும் எட்டப்படவில்லை என்று அவர் கூறினார். தெற்காப்பிரிக்க நாடுகளில் ஏற்பட்ட அனா புயல் தாக்குதலில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 70 அதிகரித்துள்ளது. மடகாஸ்கர், மொசாம்பிக், மலாவி ஆகிய நாடுகளில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு பெய்த கனமழை மற்றும் அதனைத் தொடர்ந்து ஏற்பட்ட அனா சூறாவளி புயல் தாக்குதலில் ஏராளமானோர் உயிரிழந்தனர். பல இடங்களில் மரங்கள் வேரோடு சாய்ந்து விழுந்தன. சாலைகள் பெருமளவு பாதிக்கப்பட்டன. இந்த புயல் மற்றும் மழை வெள்ளம் தொடர்பான சம்பவங்களில் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 70 உயர்ந்துள்ளது. மீட்பு பணிகளில் அந்த நாடுகளின் மீட்புக் குழுவினர் தொடர்ந்து ஈடுபட்டுள்ளனர். மடகாஸ்கரில் மட்டும் 41 பேரும், மொசாம்பிக்கில் 18 பேரும், மலாவியில் 11 பேரும் உயிரிழந்திருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஜிம்பாப்வேயில் பாதிப்புகள் ஏற்பட்ட போதிலும் உயிரிழப்பு பதிவாகவில்லை. ஆயிரக்கணக்கானோர் வீடுகளை இழந்து முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். ஆற்று பாலங்கள் வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டதால் பல இடங்களில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது.
ஆஸ்திரேலிய ஓபன் டென்னிஸ் போட்டித் தொடரின் கலப்பு இரட்டையர் பட்டத்தை பிரான்ஸ் நாட்டின் கிறிஸ்டினா குரேஷியாவின் இவான் டோரிக் இணை வென்றுள்ளது. நேற்று நடைபெற்ற இறுதிப் போட்டியில் இந்த இணை ஆஸ்திரேலிய இணையான ஜெய்மி போர்சிஸ் ஜாசன் குப்ளர் இணையை 6-3 6-4 என்ற செட்களில் வென்று சாம்பியன் பட்டத்தை பெற்றது. இன்று நடைபெறும் மகளிர் ஒற்றையர் பிரிவு இறுதியாட்டத்தில் உலகின் முதல்நிலை வீராங்கனை ஆஸ்லே பார்ட்டியும் அமெரிக்காவின் டேனியல் கொலின்ஸும் மோதுகின்றனர். மெல்போர்னில் நடைபெறும் இறுதியாட்டத்திற்கு டேனியல் முதல் முறையாக தகுதி பெற்றுள்ளார். ஏற்கனவே கிராண்ட்ஸ்லாம் பட்டம் வென்றுள்ள ஆஸ்லே பார்ட்டி அனுபவம் குறைந்த டேனியல் கொலின்ஸை எதிர்கொள்கிறார். பெய்ஜிங்கில் வரும் 4ஆம் தேதி நடைபெறவுள்ள குளிர்கால ஒலிம்பிக் விளையாட்டுப் போட்டி தொடக்க விழாவில் 32 நாடுகளின் தலைவர்கள் மற்றும் பிரதிநிதிகள் கலந்து கொள்கிறார்கள். சீன அதிபர் ஜி ஜின்பிங் மற்றும் பல்வேறு நாடுகளின் தலைவர்கள் பங்கேற்கும் இந்த போட்டியின் தொடக்க விழா விமரிசையாக நடைபெறவுள்ளது. சீன அரச குடும்பத்தைச் சேர்ந்தவர்களும் சர்வதேச அமைப்புகளின் தலைவர்களும் பங்கேற்க உள்ளதாக அந்நாட்டு வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. கொரோனா பரவல் காரணமாக குறிப்பிட்ட சில நாடுகளின் தலைவர்கள் இந்த போட்டியில் பங்கேற்பதை தவிர்த்துள்ளனர். எனினும் ஐரோப்பாவின் 6 நாடுகள், மத்திய ஆசியாவின் 5 நாடுகள், மத்திய கிழக்கு நாடுகளின் தலைவர்கள், தென் அமெரிக்காவைச் சேர்ந்த 2 தலைவர்கள் உள்ளிட்டோர் தொடக்க விழாவில் பங்கேற்க இருப்பதாக சீன வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. மன்னார் வளைகுடா மற்றும் அதனை ஒட்டிய வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக இன்று தமிழகத்தின் வட கடலோர மாவட்டங்கள், தென் தமிழகம் மற்றும் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் ஒரு சில இடங்களில் லேசானது முதல் மிதமானது வரையிலான மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஏனைய மாவட்டங்களில் பெரும்பாலும் வறண்ட வானிலையே நிலவும் என்று வானிலை மைய அறிக்கை தெரிவிக்கிறது. சென்னையை பொறுத்தவரை இன்று வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசான மழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை மையம் தெரிவித்துள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை 30°C ஒட்டியும் குறைந்தபட்ச வெப்பநிலை 25°C ஒட்டியும் இருக்கும் என்றும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டு மக்களுடன் பிரதமர் நரேந்திர மோடி தமது கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளும் மனதின் குரல் நிகழ்ச்சி நாளை 11:30 ஒலிபரப்பு. நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடர் நாளை மறுநாள் தொடக்கம். உறுப்பினர்களுக்கான நடத்தை விதிமுறைகளை வெளியிட்டது மாநிலங்களவை செயலகம். குடியரசு தின அணிவகுப்பில் பங்கேற்ற வீரர்கள் பாசறை திரும்பும் நிகழ்ச்சி இன்று மாலை 1000 டோன்கள் பங்கேற்கும் அபூர்வ காட்சி இடம்பெறும். அமைச்சர் ஜிதேந்திர சிங். சென்னை தலைமை செயலகத்தில் தீண்டாமை ஒழிப்பு நிகழ்ச்சி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையில் உறுதிமொழி ஏற்பு. ஆஸ்திரேலிய ஓபன் டென்னிஸ் போட்டி மகளிர் ஒற்றையர் பிரிவு இறுதியாட்டத்தில் ஆஸ்திரேலியாவின் ஆஸ்லி பார்ட்டி அமெரிக்காவின் டேனியல் கேலன்ஸ் இன்று பல பரீட்சை. பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ், தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை @gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது. மீண்டும் செய்திகள் இரவு 7 மணிக்கு. வணக்கம்.